விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் தலையில் நீங்களே ஒரு கொட்டு குட்டிங்க. ஒரு மாட்டினுடைய பாலை அதிகரிக்க முடியுமா முடியாதா? இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். எப்படிங்க ஒரு மாட்டினுடைய பால் அதிகரிக்க முடியும்? 10 லிட்டர் கறக்கிற மாட்டை வந்து 16 லிட்டர் அல்லது 20 லிட்டராக கறக்கிற மாடாக மாற்ற முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? சாத்தியமா? நீங்கள் ஒரு பால் பண்ணையை வச்சு நடத்துகிற ஆளாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பவுடர்கள்லாம் உபயோகிச்சிங்களோ, என்னென்ன டானிக்கைகள்லாம் கொடுத்தீங்களோ, என்னென்ன மருந்துகளை கொடுத்தீங்களோ, என்னென்ன தானிய வகைகளை கொடுத்தீங்களோ, அது எல்லாத்தையும் நானும் கொடுத்து பார்த்துட்டு அதை ப்ராக்டிக்கலோட பேச வந்திருக்கேன். எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு 2 கிலோ அரிசி எடுத்துகிட்டு போகிறீங்க அரைக்கிறதுக்கு, அதை அரைச்சதுக்கப்புறம் 2 கிலோ அரிசியை வந்து 4 கிலோ மாவாக மாறுமா? வாய்ப்பு இருக்கா? சாத்தியமா? அது அப்போ 10 லிட்டர் பால் கறக்கிற மாடு எப்படி 16 லிட்டர் கறக்கும்? எப்படி கறக்கும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கால்நடை வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரையில் ஒரு பெரிய மிகப்பெரிய வியாபாரம் வந்து இதை சூழ்ந்துருக்கு. இப்போ பால் விலை ஏறஞ்சினாக்கா தீவன விலை வந்து உயரும். பால் விலை குறைஞ்சதுனாக்கா தீவன விலை குறையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் நோக்கமே இருக்குது. எங்களோட கம்பெனியோட ப்ரோட்டீன் பேலட்டை போடுங்க, தீவனம் பால் வந்து அதிகரிக்கும், அடர்த்தி அதிகமாக ஒரு பால் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. வருமா? சரி, ஒரு பவுடர் டப்பாவில் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாக்கா பால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டால் அதிகரிக்குமா? அப்புறம் ஒரு டானிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க, டெய்லியும் ஒரு மூடி ஊற்றி கொடுங்க, இது தீவனத்தில் கலந்து கொடுங்க, பால் உற்பத்தி அதிகரிக்கும். அதிகரிக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஒரு மாட்டினுடைய உடல் அமைப்பு தான் அதனுடைய பால் உற்பத்தி திறனை உறுதிப்படுத்துதே தவிர தீவன முறைகள் கிடையாது. ஒரு மாடு 10 லிட்டர் பால் கறக்கும்னா அது 10 லிட்டர் தான் கறக்கும், 16 லிட்டர்லாம் கறக்காது. ஏன்னா அது உடல் அமைப்பு அவ்வளோதான், அதனுடைய மடி அவ்வளோதான். ஒரு பலூனுக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்றலாம்னா அது 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். நீங்கள் 2 லிட்டர் போட்டீங்கன்னா வெடிச்சிடும். அதனால் ஒரு மாடு வந்து 10 லிட்டர் தான் கறக்கும் அப்படின்னாக்க 10 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் அந்த 10 லிட்டரில் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து 11 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து அதிகரிக்க முடியும். அதற்கான தீவனங்கள் இருக்குது. அதாவது ஒரு 10%, 100%ல் ஒரு 10% மட்டும் தான் நம்ம வந்து பால் வந்து உண்மையாகவே அதிகரிக்க முடியும். அதுவும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. நீங்கள் எப்பேற்பட்ட இன்ஜெக்ஷன் போட்டாலும், எப்பேற்பட்ட டானிக்கு மருந்துகள் என்ன கொடுத்தாலும் அதனுடைய பால் உற்பத்தியை ஒரு 10 நாள் வரைக்கும் தான் நம்மளோட அதிகரித்து வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே அதிகரித்து வைக்க முடியாது. திரும்ப ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துடும். கறந்ததை விட ரொம்ப மட்டமாக கறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் அனுபவபூர்வமாக என்ன சொல்ல வரோன்னாக்க, அந்த பால் உற்பத்தியில் வந்து பால் உற்பத்தியை ஒரு 10% கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். அதுவும் 1 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காது. அதற்கான வழிமுறைகள் என்னன்றதை நானும் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 தீவனங்களை வந்து நம்ம வந்து கவனமாக கையாளணும். மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தி வந்து குறையக்கூடாது. இருக்கிற பால் கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் இருக்கிற மீடியத்திலே கறக்கணும். அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10% கொஞ்சம் அதிகமாக கறக்கணுன்னாக்கா இந்த தீவன முறைகள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு கலப்பின மாடாக இருக்குது, ஒரு பியூர் மாடாக இருக்குது, HF ஜெர்சி பியூர் மாடாக இருக்குது, இல்லை கலப்பின மாடுகளாக இருக்குனாக்கா ஒரு நாளைக்கு கலப்பின மாடுகளுக்கு 20-25 கிலோ பசுந்தீவனம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும். இது பியூர் மாடாக இருக்குது, ஜெர்சி மாடுகளாக இருக்குது, HF மாடுகளாக இருக்குனாக்கா 30 கிலோ பசுந்தீவனம் தவறாமல் கொடுக்கணும். அதில் 5 கிலோ உலர் தீவனம் இருக்கணும். அதாவது அந்த பசுந்தீவனம் தவிர்த்து 5 கிலோ உலர் தீவனம் கொடுக்கணும். அதை தினமும் கொடுக்கணும். அதை உலர் தீவனங்களை காலையில் கொடுக்கணும், மாலையில் வந்து பசுந்தீவனங்களை நிறைய கொடுக்கலாம். ஆனால் உலர் தீவனங்கள் வந்து மதிய நேரத்துலேயோ கொடுக்க வேண்டாம். உலர் தீவனங்களை காலையிலையும் மாலை நேரங்களையும் கொடுக்கணும். ஏன் உலர் தீவனங்களை காலையிலையும் மாலையிலையும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உலர் தீவனம் பெரும்பாலும் நம்ம வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுவோம், வேர்க்கடலை கொடிகள் யூஸ் பண்ணுவோம். பகல் நேரத்தில் வெயில் டைமில் வந்து மாடுகள் அதை சாப்பிடும்போது அந்த கடித்து சாப்பிடும்பொழுது வந்து அது நாக்கெல்லாம் வறண்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உலர் தீவனங்கள் வந்து காய்ந்த உலர் தீவனமாக இருக்கும், நாக்கு வரல ஆரம்பிச்சிடும். இதுவும் ஹீட்டு கொஞ்சம் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த உலர்தன்மைக்கும் மாடு வந்து ஒரு மாதிரி உடம்பு விட்டு போயிடும். அதனால் எப்பவுமே உலர் தீவனத்தை காலையிலையும் மாலையிலையும் கொடுக்கணும். பசுந்தீவனங்களை பகல் ஃபுல்லாக கொடுக்கலாம். பகல் ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு பசுந்தீவனங்கள் இன்னும் திரவமான கடித்து சாப்பிடும்போது இன்னும் திரவங்கள் உடலில் சேரும். அதனால் மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பசுந்தீவனங்களை ஒரு நாளைக்கு 20-30 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதை பகல் வேலைகளில் கொடுக்கணும், இரவு வேலைகளில் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம். உலர் தீவனங்களை 5 கிலோ ஒரு நாளைக்கு, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ உலர் தீவனம் கொடுக்கணும். காலையிலையும் கொடுக்கலாம், இல்லைனா மாலையில் கொடுக்கலாம். அப்போ தான் செரிமான மண்டலம் சரியாக வேலை செய்யும். வெறும் பசுந்தீவனம் மட்டுமே நீங்கள் போட்டிங்கனாக்கா மாடு கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சிடும், கழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பசுந்தீவனமே உள்ளே போகும்போது செரிமான மண்டலமே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால்
செரிமானம் வந்து ரொம்ப கழிய ஆரம்பிச்சு, அதனால் நீர் சத்துக்கள் அதிகம் வெளியேறி மாடுகள் இழைக்க ஆரம்பிச்சிடும், பால் உற்பத்தி கண்டிப்பாக குறைஞ்சிரும். இன்னும் இளம் தீவன பயிர்களாக போட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நீர் சத்து அதிகமாக கழிச்சல் ஆக ஆக அந்த பாலினுடைய அந்த ஃபேட்னஸ் இருக்குங்களா, ஃபேட்னஸே குறைய ஆரம்பிச்சிடும். இளம் தீவன பயிர்கள் சோள பயிர்கள்லாம் போடணும், அதனால் கண்டிப்பாக முற்றிய தீவன பயிர்களை போடணும், அது பகல் நேரத்தில் போடணும். பசுந்தீவன பயிர்களையே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 5 கிலோ உலர் தீவனமும் கொடுக்கணும். சரிங்க, பசுந்தீவனம் 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும், உலர் தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 5 கிலோ கொடுக்கணும். வைக்கோலாக இருந்தாலும் சரி, வேர்க்கடலை கொடிகளாக இருந்தாலும் சரி, சைலேஜாக இருந்தாலும் சரி, 5 கிலோ கொடுத்துடணும். அப்போ அடர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எப்பவுமே நார்மலாக பால் கறக்கிற டைம்லேயே கறக்கணும். பால் கறக்கிற டைமை மாற்றி கறந்தாக்க அடுத்த வேலை கறக்கக்கூடிய பாலை சேர்த்து கறக்கும், இல்லைனா பாலை கம்மியாக கறக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல பாலை கறந்துடணும். காலையில் தண்ணீர் வைக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் காலையிலே தண்ணீர் வைக்கும்பொழுது வந்து குளிர் எடுத்துக்கும், மாடு பால் அடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாலை கறந்துட்டு அப்புறமா தான் நம்ம மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கணும். மாலை நேரத்தில் ஃபுல்லாக தீவனம்லாம் சாப்பிட்டுட்டு மாடு மாலை பகல் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், ஈவினிங் நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நேரத்தில் போயிட்டு தண்ணி வைக்காமல் பால் கறக்கக்கூடாது. முதல்ல தண்ணி வச்சிங்கன்னா மாடு குடிச்சிட்டு தெம்பாக இருக்கும், அதுக்கப்புறம் பால் கறங்க நல்லா ஈஸியாகவும் விடும், பால் கறவையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தண்ணீர் வைப்பது வந்து காலையில் வந்து பால் கறக்கிறதுக்கு அப்புறம் கொடுக்கணும், மாலையில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். சரி, அந்த தவிடு புண்ணாக்கு மக்காசோள கலவைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னாக்க, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி மாடுகள்கிட்ட வச்சுட்டிங்கனாக்கா அது மாடு வந்து அந்த அடர்த்தவனை வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். தண்ணியை நம்ம தண்ணியில் கலந்து வைக்கக்கூடாது, தண்ணியை வந்து தனியாக வைக்கணும். அப்போ தான் வந்து அது மாடுகளுக்கு வந்து அது நல்லா செரிமானம் ஆகும், உள்ளே போயிட்டு அடர்த்தவனம் நல்லா செரிவாகும். தண்ணியிலே கலந்து வச்சிட்டிங்கன்னா அது சாணத்து கூடியும் யூரின் கூடியும் அப்படியே ஒரு நீர்த்து போன மாதிரி செரிமானம் சரியாக அடையாமல் சரியான சத்துக்கள் மாடுகளை போய் சேராது. அதனால் அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கலந்து கெட்டியாக வைக்கணும், அது சாப்பிட்டுருக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம தொட்டி இருக்கு மாடு கட்டியிருக்கிற தொட்டிக்கு பக்கத்திலே தண்ணீர் எப்பவுமே இருக்கணும். மாடு தேவைப்படுறப்ப பகல் நேரத்தில் தேவைப்படுறப்ப தீனியை சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். அது மாதிரி தண்ணீர் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், நீர் சத்து வற்ற விடாமல் பார்த்துக்கணும் மாடுங்களை. அடர் தீவனங்களை வந்து எப்படி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசிட்டோம். இந்த வழிமுறைகள் மூன்றையும் நீங்கள் பின்பற்றினாலே போதும். அதாவது ஒரு மாடு வந்து பால் கறப்பும் திறனை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கணும், ஒரு 10% அதிகரிக்கணும் அப்படின்னாக்க பசுந்தீவனங்களை கரெக்டாக கொடுக்கணும், உலர் தீவனங்களை கரெக்டாக கொடுக்கணும், அடர் தீவனங்களை கரெக்டாக கொடுக்கணும். மாடு நல்ல ஒரு தரமான மாடாக இருக்கணும். ஒரு மாட்டினுடைய இனம், ஒரு அந்த மாட்டினுடைய தரம், அந்த மாட்டினுடைய ஒரு அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அதனுடைய பாலும் கறக்குமே தவிர அது ஒரேடியாக தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சாக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எத்தனை நீங்கள் பவுடராக இருந்தாலும், எத்தனை டானிக்காக இருந்தாலும், எத்தனை மருந்துகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு போட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த மருந்துகள் எதாலையும் தாக்குப்பிடிக்க முடியாது. 10 நாளுக்கு தான் அதிகபட்சம் எந்த மருந்தாலும், ஒரு சில மருந்துலாம் 4 நாளில் அதோடைய வீரியம் குறைஞ்சிரும். இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து நம்ம இப்போ தீவனம் போடுறோம், இப்போ நான் வந்து பவுடர் வாங்கிட்டு வந்து போட்டேன்ப்பா, நல்லா பால் கறந்துச்சுப்பா, அதை நான் பக்கத்துங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருக்கலாம். இப்போ ஒரு மாடு வந்து பில்லே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், திடீர்னு அந்த இடத்துல சவுண்டில் ஒரு 4 கிலோ கொண்டு போய் வைங்களேன், மடமடன்னு சாப்பிட்றோம். அப்போ வித்தியாசமான சத்துக்கள் இந்த மாடுக்கு உடல் போகும்போது அப்போ பால் நல்லா கறக்கும். அந்த ஒரு வேலை இன்னும் 2-3 வேலை அதே மாதிரி நீங்கள் அந்த சவுண்டல் இலைகளை கொடுத்து பாருங்களேன், பால் கறவை பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால தான் எந்த ஒரு தீவனமாக இருந்தாலும் மாடுகளுக்கு சளிப்படையக்கூடாது, எப்பவுமே பசுந்தீவனம் கொடுத்தா அது ஒரு கலப்பு தீவனங்களாக கொடுக்கணும். பசுந்தீவனத்தையே கலப்பு தீவனமாக கொடுக்கணும், ஒரு 4-5 வெரைட்டி பசுந்தீவனங்களை கலந்து மாடுகளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் சரிவிகித சத்துக்கள் மாட்டின் உடலுடைய போகும், நம்ம மாட்டினுடைய பால் கறவை திறனை அப்படியே ஒரு டாப்பில் தூக்கி நிறுத்த முடியாது, ஒரு 10% அதிகரிக்க முடியும், அல்லது பால் கறக்கும் கறந்துக்கிட்டு இருக்க திறனை குறையாமல் கொஞ்ச நாள் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அது தவிர படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், 5 மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் பால் உற்பத்தியை வந்து கீழே இறங்காமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் எந்த பண்ணையாளர்களாலும் சரி 10 லிட்டர் உடனே 20 லிட்டர் ஆக்க முடியாது. அதனால் நீங்கள் இருக்கிற மாடுகளுக்கு நல்ல தரமான தீவனம் கொடுத்து, சத்தான தீவனம் கொடுத்து கறக்கிற பாலை கறந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நன்றி.